ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தளபதியோட 67வது படத்துலேருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அக்கார்டிங் டு ரிப்போர்ட்ஸ் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் கேங்ஸ்டர் ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் கூடவே சேர்ந்து நிறைய கேங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேங்கோட வரப்போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கேங்ஸ்டராக யார் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் படத்தோட வில்லன் சஞ்சய் துட் தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அக்கார்டிங் டு ரிப்போர்ட்ஸ் நம்ம மாலிவுட் டாக்டர் பிருத்விராஜ், அதுக்கப்புறம் நம்ம டேரக்டர் ஜிவிஎம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி 67ல் வில்லன் ரோல் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. லேட்டஸ்ட்டாக என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு பேராக யார் நடிக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருஷா தான் பண்ணியிருக்காங்க. திருஷாவும் தளபதி விஜயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி குருவி படத்தில் பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான், அதாவது தளபதி 67ல் மறுபடியும் பேர் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அஃபீஷியலாக 160 கோடிக்கு வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிராண்டாக பயங்கரமான ப்ரைஸுக்கு எந்த படத்தையுமே பார்த்தீங்கன்னா வாங்கினதே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லைங்க, நேற்று மலையாள இன்டர்வியூவில் நம்ம நரேனோட ஸ்பீச் பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 67ன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், அதாவது எல்சியூக்குள்ள வரப்போகிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து தளபதி 67 நடிக்க போகிறது இல்லைன்னு அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. பட் கைதி தூள பார்த்திங்கன்னா அவர் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தோட அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டிசம்பர் 1st வீக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ.